பார்க்க போகிற தலைப்பு வந்து லாவில் வந்து நம்ம ஏற்கனவே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தலைப்பான சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி அப்படின்றது வந்து தமிழில் நம்ம சரக்கு விற்பனை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல இந்த சரக்கு விற்பனை சட்டத்தினுடைய பின்னணியை பற்றி முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஸோ இது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி அப்படின்ற ஆக்ட்டுக்கு முன்னாடியே இந்த இந்த சாரம்சங்கள்லாம் எதில் இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுன்ற அதுக்குள்ளே தான் ஒரு பிரிவாக பிரிவுக்குள்ளே இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ நமக்கு ஏற்கனவே தெரியும் பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அந்த பிரிவான செவன்டி சிக்ஸில் இருந்து நல்லா பார்த்துக்கோங்க செவன்டி சிக்ஸில் இருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற செக்ஷன் வரைக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்த இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நீக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு புது ஆக்டாக உருவாக்கப்பட்டது அந்த ஆக்டுடைய பேர் வந்து இந்தியன் சே த இந்தியன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டின்னு உருவாக்கப்பட்டது இது வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இது உடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அந்த இந்தியன் அப்படின்ற வார்த்தை அதுலேருந்து நீக்கி த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் மட்டும் வச்சாங்க இந்தியன் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பதிலாக த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி அப்படின்னா அதுக்கு சின்ன பேர்லேருந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க இது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏன்னா முன்னாடி வந்து அது என்ன சொல்கிறதுனா ஸ்பெஷல் ரைட்ஸ் அதுக்கு இருந்துச்சுனால அது எக்ஸப்ட் அதை தவிர மற்ற இந்தியா முழுக்க இது அப்ளிகபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு சேல் நடக்குது அப்படின்னா விற்பனை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பொருளுடைய உரிமை ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு மாறும் அதுக்கு அதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னோ அல்லது டூ சேல் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் ஓகே இது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலு அக்ரிமெண்ட்டு சேல் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் சேலுன்னு பல விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல இதில் முக்கியமான விஷயம்னா இட் இஸ் ஒன்லி அ ட்ரான்ஸ்ஃபர் இன் பிஸ்னஸ் விச் இஸ் நான் ரிவைசட் ரிவைஷ்னரி விச் மீன்ஸ் த கூட்ஸ் வில் நெவர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி செல்லர் இந்த ரிவர்ஸ் பண்ண முடியாது ஒன்று ஒரு முறை நீங்க வித்துட்டீங்க வாங்க முடியாது அதே பொருளை அப்படின்ற பொதுநிலையில் நிலையில இந்த சட்டத்து அடிப்படையில் தான் இந்த சட்டம் உருவாக்கப்படுது இட் இஸ் கால்ட் அப்சொல்யூட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான திரும்ப பெறக்கூடிய உரிமம் எதுவும் உங்களுக்கு கிடையாது அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இங்க சேல்குட் சைட்ல பார்க்குறோம் பொதுவாக இந்திய ஒப்பந்த சட்டம்ன்றது ஒரு ஒப்பந்த சட்டத்துக்குரிய பொதுத்தன்மைகள் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது இங்கே நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒப்பந்த சட்டத்தில் பொருட்களை விற்பது சம்மந்தப்பட்ட சட்டத்தை பற்றி மட்டும் இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா சரி இதில் இருக்கக்கூடிய சில அடிப்படையமான சில கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நமக்கு தெரிஞ்ச பல வேர்ட்ஸ் வந்து நம்ம நமக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சது பையர் வாங்குபவர் யார் வாங்குறாங்க நமக்கு தெரியும் யார் பொருளை வாங்குறாரோ அல்லது ஞாபகம் வச்சுக்கோ பொருளை வாங்குவர் மட்டும் இல்லை வாங்குறேன்னு ஒத்துக்கிறவரும் கூட ஓகே அக்ரி டு பை குட்ஸ் ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து நமக்கு பையர் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே வராங்க முதல் விஷயம் ரெண்டாவது செல்லர் அதே மாதிரி தான் யார் விற்கிறார்களோ அல்லது விற்கிறேன்னு உடன்படுகிறார்களோ அக்ரி டு சேல் ரெண்டு பேருமே இங்கே நமக்கு இந்த டெஃபினேஷனில் வராங்க அடுத்தது டெலிவரி அப்பிடினா ஒப்புவித்தல் நமக்கு தெரியும் ஒரு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் ஸோ பொசிஷன்னா என்ன அந்த பொருட்களை யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதுக்குரிய பொருளை பொசிஷன் இப்போ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து வேற ஒரு நபருக்கு அந்த பொசிஷன் வந்து கை மாறுது அப்படின்னா அதுதான் தான் நம்ம ஒப்பு வித்தோன்னு சொல்கிறோம் அப்படி கை மாறுறத வாலண்ட்ரி டிரான்ஸ்ஃபர் ஓகேவா வாலண்ட்ரியா அந்த பொருள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது எந்த வலுக்கட்டாயத்தினாலும் வேற காரணங்கள் எதுவும் கிடையாது ஓகே இது சேல் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு பொருள் வேறொரு நபர்கிட்ட இருந்து நிச்சயம் டெலிவரி ஆகி தான் தீரணும் இங்கே அடுத்த முக்கியமான டெஃபினிஷன் இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் கூட்ஸ்னால் இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா இப்போ நம்ம லேண்டை பற்றி இங்கே நம்ம பேசுகிறோமா கூடஸுன்னு பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மூவபிள் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் நம்ம இங்கே கூடஸ்னு சொல்கிறோம் அதாவது வியாபாரத்தில் ஒரு பொருளை வாங்குவதும் விற்பதும் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது அசையும் சொத்து அசையா சொத்துன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இங்கே வந்து அசையும் சொத்துக்களை தான் நம்ம இங்கே விற்கிறோம் இதில் வந்து அதர் தென் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி ஸோ பணமோ அல்லது ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பொதுவாக இப்போது ஒருத்தருக்கு நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடனை திரும்ப பெற முடியல நம்மளால் நாம் என்ன பண்ணுறோம் அதை வந்து வேறு ஒருத்தர்கிட்ட அந்த உரிமையை மாற்றி கொடுத்து நீங்கள் அந்த கடன்களை திரும்ப பெற்றுக்கோங்க அதுக்கான தொகையாக உங்களுக்கு ஒரு கமிஷனாகவும் நம்ம கொடுக்கலாம் இல்லை அந்த மொத்த தொகையிலேருந்து ஐம்பத்து லட்சம் தரணுன்னா ஏழு லட்சத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மூணு லட்சம் வந்து எனக்கு அதை திரும்ப பெற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம் இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுத்தால் அந்த கிளைமை நம்ம பெற முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே டீல் பண்ணல ஸோ இது வெறும் பொருட்களை பற்றி முக்கியமாக அசையும் சொத்துக்களை பற்றி அசையும் பொருட்களை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டில் பார்க்குறோம் ஏன்னா இந்த டெஃபினிஷன் வந்து வாட் இஸ் குட்ஸ் ஆஸ் பர் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி அப்படின்னு கேள்விகள் பல முறை வரும்ன்றதுனால இதை அந்த பேராவாக இருந்ததை நம்ம பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் அண்ட் இன்க்ளூட் ஸ்டாக் அண்ட் ஷேர் ஸோ பங்கு சந்தையில் இருக்கிற அந்த ஸ்டாக்கு ஷேர் இது ரெண்டுமே இதில் உடன்படும் ஓகேங்களா ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி இங்கே எழலாம் பொதுவாக ஷேருன்றது ஒரு ஒரு நிறுவனத்தில் நாம் முதலீடு செஞ்சுருக்கிற ஒரு சிறு முதலீட்டு தொகை தான் ஷேர் ஸ்டாக்குன்னு சொல்லும்போது அது நம்ம ஷே ஷேரும் அடங்கும் ஷேர் மட்டும் இல்லாமல் பிற வகைகள்லையும் நாம் ஒரு கம்பெனியில் கடன் கொடுக்கலாம் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அல்லது பல வகைகளில் நம்ம அந்த கம்பெனிக்கு தொகையை கொடுத்து அதிலிருந்து நம்ம பயனடையலாம் இதுக்கெல்லாம் பொது சொல் ஸ்டாக்கு ஆனால் ஷேர்ன்றது குறிப்பிட்டு அந்த நிறுவனத்தில் நம்ம முதலீடு பண்ணியிருப்போம் சாரி அந்த நிறுவனத்துக்கு நாமளும் ஒரு முதலாளி அப்படின்ற உரிமையை இந்த ஷேர் மட்டும்தான் கொடுக்குது ஸ்டாக்குன்றது அதில் உள்ள இருக்கக்கூடிய பொது சொல் ஓகேங்களா காமன் சொல் தான் ஸ்டாக் அப்படின்றது அடுத்தது குரோவிங் க்ராப்ஸ் குரோவிங் க்ராப்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம இப்போ நிலம் இருக்குது நிலத்துல வந்து சில இதெல்லாம் நம்ம விதைச்சிருக்கோம்னா அது அதை நம்ம அறுவடை பண்ணலாம் ஏன்னா அது வளரும் அதை அறுவடை பண்ணலாம் இப்படி அறுவடை பண்ணி அந்த பொருட்களும் கூட நம்ம விற்க முடியும் ஏன்னா இப்போ நாம் வந்து இப்போது என்ன சொல்லலாம் இப்போ நெல்லை வந்து ஒருத்தரிடமிருந்து வேறு ஒருத்தர் வந்து கொள்முதல் வாங்குற அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதை அக்ரி பண்ணுறாருனா அப்போ அதுக்கான அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்லாம் இல்லை ஸோ அது வளரும் கிராப்ஸ் பயிர்கள் எல்லாத்துக்கும் இதில் அடங்கும் ஓகே கிராஸ் அண்ட் அதர் திங் அட்டாச் டு அவர் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் லேண்ட் த லேண்டோட இணைஞ்சிருக்கக்கூடிய பொருட்களும் இங்கே அடங்கும் அதாவது புல் புல் மற்றபடி அதோட இணைஞ்சிருக்கு இப்போ மரம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நிலத்தில் அவருடைய நிலத்தில் நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரங்களில் வேற ஒருத்தருக்கு விற்கிறதுக்கு இவர் அக்ரிமெண்ட் போடுறாரு இப்போ இந்த மரம்ன்றது எதோட தொடர்புடையது லேண்டில் இருக்கக்கூட அட்டாச் ஆகியிருக்க பொருள் அப்போ அந்த லேண்டில் இருக்க அட்டாச் ஆகியிருக்க பொருளை விற்க முடியுமா முடியாத சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் படின்னா விற்க முடியும் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் படி அது ஒரு குட்ஸு அது அட்டாச் டு லேண்டு ஆனால் நம்ம லேண்டை விற்கிறத பற்றி நம்ம இங்கே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நம்ம பார்க்கல ஆனால் லேண்டோட அட்டாச் ஆகிருக்கிற பொருட்களை விற்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா இந்த இடத்துல அந்த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் லேண்டுன்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க கட் பண்ணி அவங்க எடுத்துட்டு கொண்டு போக முடியும் அப்படின்னு போகக்கூடிய பொருட்களை தான் நம்ம ஃபார்மிங் பார்ட் ஆஃப் லேண்ட் அட்டாச் டூ அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே விச் ஆர் அக்ரி டு சர்வ்டு பிஃபோர் சேல் ஆர் அண்டர் த அக்ரி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த புட்களோ அல்லது அந்த மரங்களோ அந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த லேண்டில் இருக்கிற பயன்களை வந்து நாம் விற்பனை செய்ய முடியும் அப்படி விற்பனை செஞ்சால் மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் விளையிறத பற்றி நம்ம இங்கே பேசலை அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் விளையுது இதில் தான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நாம் பேசலாம் ஒன் செகண்ட் அடுத்ததான் நம்ம என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா கூட்ஸ் ஆஃப் டைட்டில் டூ சாரி டாக்குமெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டூ கூட்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் சரக்குகளின் உரிமை மூல ஆவணம் ஸோ இந்த சரக்குகளுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதில் ஒன்று வந்து பில் ஆஃப் லேடிங் பில் ஆஃப் லேடிங் அப்புறம் டாக் வாரண்ட் வேர் ஹவுஸ் கீப்பர் சர்டிஃபிகேட் ஃபிங்கர் சர்டிஃபிகேட் ரயில்வே ரிசிப்ட் வாரண்ட் ஆர்டர் ஃபார் த டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் எனி அதர் டாக்குமெண்ட் விச் இஸ் இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் அ ப்ரூஃப் ஆஃப் பொசிஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் குட்ஸ் நீங்கள் கொடுக்குற இந்த என்ன சொல்கிறது இந்த ஆவணங்கள்லாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பொருட்களின் உரிமையாளர் நாம தான் அந்த பொருட்களை பொசிஷன் க கண்ட்ரோல் வச்சுருக்கவங்க நாம தான் அந்த பொருட்களை கையில் இருப்பு வச்சுருப்பவங்க நாம தான் அப்படின்றத நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களாக இருக்கணும் இப்போ இது பில் ஆஃப் லேடிங் இப்போ பொறுப்பு பெரும்பாலும் பொருட்கள் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கப்பல் மூலிமா பயணிக்குது சரிங்களா இல்லை அது ரயில்வே மூலயமா ரயில்வே துறை மூலியமாக பயணிக்குது அப்படி எந்த வாகனங்கள் மூலயமா பயணிக்குதோ அந்த வாகனங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அவங்க இப்படி இப்படி தான் சில ப்ரொசீஜர் முதல்ல நாம் இங்கேருந்து பொருளை ஏற்றுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போய் ஏற்றி அது வேற ஒரு மா மாநிலத்திலேயோ இல்லை வேற ஒரு நாட்டிலையோ போய் இந்த பொருள் இறங்குது அப்படின்னா பொருட்களை ஏற்றும் போது சில சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு நம்மளுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னன்னா எந்த யாருக்கு அந்த பொருளை வந்து கொடுக்கலாம் அதாவது இப்போ அந்த இடத்துல போய் இறங்கிடுச்சுன்னா இறங்குனதுக்கு அப்புறம் அந்த நபர் ஒருத்தர் வந்து வாங்குவார் அவருக்கு தான் அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கணும் இல்லைங்களா அப்போதானே அந்த இப்போ ஷிப்பில் அனுப்புகிறோன்னா அந்த ஷிப்பில் இருந்து அவர் பொருளை அவர் இறக்கணுன்னா அவருக்கு அந்த ப்ரூஃப் வேணும் அவருக்கு தான் நம்ம அந்த பொருளை கொடுக்கணும் அப்படின்றது அந்த கப்பல் அதிகாரிக்கு தெரியறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படுது இதே மாதிரி தான் பல விஷயங்கள் இதே மாதிரி நம்ம பொருட்களை வந்து உடனே கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணாமல் இங்கேருந்து நம்ம அங்கே அனுப்புகிறோம் டெலிவரி பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பல நேரங்களில் அந்த பொருட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த இடங்கள்ல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஷிப் போய் ஒரு இடங்கள்ல நிக்குது இங்க இருந்து டெலிவரி இங்க இருந்து ஏத்தனை பொருள் வந்து ஒரு இடத்துல போய் இறங்குது அப்புறம் அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த கஸ்டமருக்கு டைரெக்டாக டெலிவரி பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை அங்கே ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கும் வேர் ஹவுஸ்னா அந்த வேர் ஹவுஸில் அந்த பொருட்களெல்லாம் இறக்கி வைப்பாங்க அந்த இடத்துக்கு போய் இவங்க என்ன பண்ணலாம் அந்த பொருட்களை எடுத்துக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் தாமதம் ஆச்சு அப்படின்னா பொருட்கள் எடுத்துக்க அந்த இடத்துல தான் அது இருக்கும் அதுக்குரிய சார்ஜஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான தான் அந்த வேர் ஹவுஸ் கீப்பர் சர்டிஃபிகேட் அதே மாதிரி தான் வேர் ஃபிங்கர்ஸ் சர்டிஃபிகேட் கப்பல் சரக்கு மேடைக்குரியவரின் உறுதி சான்று ஸோ இது எல்லாமே என்னன்னா அந்த பொருட்களை வைத்திருப்பவருடைய உரிமை அல்லது அந்த பொருட்களை வாங்குபவருக்கான ப்ரூஃப் இருக்கணும் இது ரயில்வே ரிசிப்ட் வாரண்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் எனி டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஓகேங்களா சரி இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை பத்தி நம்ம டீப்பா பார்க்க போறதுல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் அந்த பொருட்களை நம்ம கொண்டு போவோ அல்லது கொண்டு வரவோ நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்தது அடுத்த தலைப்பு என்ன நம்ம பார்க்குறோன்னா ஃபியூச்சர் குட்ஸ் ஓகே அது என்ன ஃபியூச்சர் குட்ஸ் இப்போது வருங்காலத்து சரக்குகள் இது என்னென்னா ஃபியூச்சர் குட்ஸ் மீன்ஸ் குட்ஸ் டு பி மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆர் அக்வயர்டு பை த செல்லர் ஆஃப்டர் மேக்கிங் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் சேல் ஓகே இப்போ சில பொருட்களை வந்து என்ன சொல்றேன்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேப்பர் பண்டல்ஸ் எல்லாம் விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோங்களேன் இப்போ என்கிட்ட அந்த வியாபாரம் செய்கிறேன் ஆனால் இப்போ எங்கிட்ட ஒரு நூறு பொருள் தான் இருக்குன்னு வச்சுப்போம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னு ஒரு பெரிய நூறு பொருள் தான் இருக்குது பெரிய ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஒரு ஆயிரம் பண்டல்ஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது நானும் அதை வந்து அக்ரி பண்ணுறேன் அடுத்த மாதம் உங்களுக்கு ஆயிரம் பொருட்களை நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் இப்போது இந்த பொருள் என்கிட்ட இருக்கா இல்லை ஒன்று இந்த பொ இனிமேல் தான் இந்த பொருளை நான் வாங்கணும் அல்லது இனிமேல் தான் அந்த பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படி இனி வரும் காலங்கள்தான் அந்த பொருளை நம்ம உற்பத்தி செய் மேனுஃபேக்சரோ ப்ரொடியூஸோ அக்வயர்டோ பண்ண போகிற தான் செல்லார் அதை தான் நம்ம ஃப்யூச்சர் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து ஏழாவது வந்து ப்ரைஸ் நமக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு மதிப்பாக கன்சிடரேஷனாக மறுப்பையனாக கொடுக்கக்கூடிய பணம் தான் நம்ம விலை அப்படின்றத ப்ரைஸ்னு சொல்கிறோம் அந்த பொருட்கான விலை அடுத்து ப்ராப்பர்ட்டி சொத்து இந்த ப்ராப்பர்ட்டி சொத்துன்னு சொல்லும்போது ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் நாட் மெர்லி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் கூட பாருங்க இதுக்கு கொஞ்சம் சில எங்கெங்கெல்லாம் குழப்பம் வர மாதிரி இருக்கோ அந்த அங்கெல்லாம் தமிழையும் கூட சேர்த்துருக்கேன் தெளிவுபடுறதுக்காக என்பது சரக்குகளில் உள்ள பொதுவான சொத்துரிமை என்று பொருமையன்றி தனி உரிமை சொத்து சொத்து என்று பொருள்படாது ஓகே இப்போ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் மேல நமக்கு இருக்கிற பொதுவான ரைட்ஸை பத்தி நம்ம பேசுகிறோம் அதாவது இப்போ இன்னைக்கு இந்த பொருள் என்னுடையதா இருக்கும் நாளைக்கு அதை வித்துட்டேன்னா அது ஒருத்தருடைய நபருடைய பொருளாக மாறும் இப்போ இந்த பொருட்களுக்கு நாம சொத்து அப்படின்னும் நம்ம இங்க டிஃபைன் பண்றோம் அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் குட்ஸ் குறித்த வகையிலான சரக்குகள் இட் மீன்ஸ் குட்ஸ் ஐடென்டிஃபைட் அக்ரிட் அப்பான் அட் த டைம் ஆஃப் ய காண்டாக்ட் ஆஃப் அ சேல் இஸ் மேட் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் எடுத்துக்காட்டில் ஃபியூச்சர் குட்ஸ்னு ஒன்று சொன்னேன் அந்த இது என்னென்னா செல்லர் வந்து இனிமேல் தான் அதை உற்பத்தி செய்ய போகிறார் அந்த கான்ட்ராக்ட் அப்புறம் தான் உற்பத்தி செய்தலோ வாங்குதலோ செய்ய போகிறார் ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் என்னென்னா இப்போ அந்த ஆயிரம் வரார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இனி நீ வாங்கி விற்கிறதெல்லாம் கதை கிடையாது நீ பொருட்களை வாங்கி ரெடியாகவே நான் வந்து எந்த பிராண்டு என்ன குவாலிட்டி எப்படின்றதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்றேன் இப்போ அக்ரிமெண்ட் போடலை அதாவது அங்கே அக்ரிமெண்ட் போட்டு ஒரு மாதம் கழித்து இவர் டெலிவரி பண்ண போகிறாரு ஆனால் இங்கே என்ன அக்ரிமெண்ட் போடும்போது அந்த பொருட்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு ஓகே ஓரளவுக்கு இவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க நம்பிக்கையோடு இவர் அந்த ஆயிரம் பொருட்கள் ஸ்டாக்கை அவருடைய கடையில் வாங்கி விற்கிற வச்சுருக்காரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து பார்க்குறாங்க குவாலிட்டி பேப்பர் குவாலிட்டி திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சரி இந்த பொருட்கள் சரியாக இருக்குது இந்த ஆயிரம் பொருட்களை எனக்கு டெலிவரி பண்ணுன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க கான்ட்ராக்ட் போடுறாங்க இப்போ இந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் சரிங்களா ஸோ இதுதான் இப்போ ஐடென்டிஃபைட் அக்ரீன் அப்பான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும் அதை ஏற்றுக்கணும் எந்த டைமில் கான்ட்ராக்ட் போடும்போதே ஏற்றுக்கொண்டான் மட்டும்தான் அதை நம்ம ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டெஃபினிஷன் ஸோ இது இந்த டெஃபினேஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஃபினிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் டெஃபினேஷன் ஆஃப் சேல் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்டு அண்ட் ஸோ அடுத்த தலைப்பும் நம்ம என்ன சுருக்கமாக பார்த்துட்டு டெஃபினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் சேலை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்ற தலைப்பை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்